வணக்கம். வாழ்க வளமுடன். கவிஞர் நண்பர் தேவதாசு அவர்களுக்கு நன்றியுடன். நாம் தினமும் உபயோகிக்கும் கத்திரிக்காய் சாம்பார் என்ன சொன்னால் உங்களுக்கு புரியும். கத்திரிக்காய் தொக்ஸுங்கிறது இந்த கால இளைஞர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிரியாணி வாங்கும்போது அது கூட கொடுக்கறதுனால. இல்லைன்னா கத்திரிக்காயை ஒதுக்கும் சமூகமாக தான் நாம் இருக்கிறோம். கத்திரிக்காய் சாப்பிட்டா சூரிய சிறங்கு வரும் என்ன எவனோ சொல்லி வச்சுட்டு போன ஒரு நம்பிக்கையில் அதை ஒரு வெறுக்கத்தகுந்த காயாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, அதில் உள்ள சத்துக்கள் பல கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய அவ்வளோ மெடிசினல் வேல்யூ உள்ளது. வயலட் கலர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் முக்கியமானது கத்திரிக்காய். அதை பற்றி நண்பர் நல்ல தமிழில், பிள்ளைகளுக்கும் புரியும் தமிழில் அந்த உணவு கத்திரிக்காயை பற்றி ஒரு உன்னத கவிதை படைத்துள்ளார். அவருக்கு நன்றியுடன் அந்த கவிதையை படிக்கிறேன். கத்திரிக்காய் உண்ண சுவைக்கும் காய்தான், உருண்டு திரண்ட காய்தான், எண்ணெய் கொழுப்பை நீக்கி இதயங்காக்கும் காய்தான், மண்டை கவசம் போட்டு மலைக்க வைக்கும் காய்தான், கொண்டை காம்பை நீட்டும் உண்டு கத்திரிக்காய்தான், நரம்பு நோயை போக்கும் நாளும் இளமை காக்கும், வரம்பு மீறும் புற்றை வாகாய் தீர்த்து கட்டும், சிறங்கும் அரிப்பும் தோன்றின் சீண்டி பார்க்கும் காய்தான், அரசன் வேடம் பூணும் அழகு கத்திரிக்காய்தான் என முடிக்கிறார். இதில் நரம்பு நோயை போக்கும், இளமை நாளும் இளமை காக்கும், வரம்பு மீறும் புற்றை வாகாய் தீர்த்து கட்டும், சிறங்கும் அரிப்பும் தோன்றின் சீண்டி பார்க்கும் காய்தான் என்று சொல்கிறாரு. நிறை குறைகள் ரெண்டுத்தையும் எடுத்து சொல்கிறதான் நல்ல மருத்துவம்னு சொல்லலாம். இந்த மருத்துவ கவிதை படிக்கும் எனது படைக்கும் நண்பர் அவரும் அதில் இருக்கிற நிறை குறையையும் சுட்டி காட்டுறாரு. இதில் புற்றுநோயை தீர்க்கும் ங்கிற ஒரு வரி நம்ம எல்லோரும் மண்டையிலையும் கொஞ்சம் ஏறிச்சுன்னா, அந்த கத்திரிக்காயை ஒதுக்காமல் உணவில் சேர்த்து கொண்டோம் என்றால், அளவுடன் சேர்த்து கொண்டோம் என்றால் நல்ல பயன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் குழந்தைங்களுக்கு அடுத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணும் போதே பக்கத்தில் குழந்தைங்களை 3 வயசு மேலே உள்ள குழந்தைங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கத்திரிக்காயை சுத்தம் பண்ணும்போது அதோடய காம்பு எப்படி கிள்றது, அந்த காம்பு எப்படி க்ரௌன் மாதிரி இருக்குது, அதை தான் ஒரு சுட்டி காமிக்கிறார். அதாவது கொண்டை காம்பை நீட்டும் குண்டு கத்திரிக்காய் தான், மலைக்க வைக்கும் காய் தான், மண்டை கவசம் போட்டுன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற அந்த கவசம், அது மேலே இருக்கிற காம்பு, இதெல்லாம் கூட அவரோட கவிதையில் இருக்குது. இதை நம்ம சொல்லி காமிச்சு அதை எடுத்து குழந்தைங்களுக்கு சொல்லும்போது கத்திரிக்காயும் மிக உகந்த உடல்நலம் காக்கும் காய் என்பதை குழந்தைகள் உணர்வார்கள். அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.